ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல்ஸ். பேராமெடிக்கல் கீழே வரக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபார்ம் கோர்சஸ் அண்ட் டி ஆப்டோமெட்ரிக் கோர்சஸ், இந்த ரெண்டு கோர்சஸ்க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ரீ அலாட்மெண்ட் அண்ட் அலாட்மெண்ட்கான கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் செலக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி உங்களுடைய ரிசல்ட்டை வந்து செக் பண்ணணும், அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து நடக்குமா நடக்காதா, அண்ட் அதர் டிப்ளமோ கோர்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்எல்டி, டிப்ளமோ இன் ரேடியோ தெரப்பி, டிப்ளமோ இன் ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜி, அண்ட் டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தியேட்டர், அண்ட் டிப்ளமோ இன் அண்ட் அனஸ்தீசியா டெக்னீஷியன். ஸோ இந்த கோர்சஸ்க்கான ரீ அலாட்மெண்ட் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி அண்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி, இந்த ரெண்டு கோர்சஸ்க்கான ஆன்லைன் கவுன்சிலிங்க்கான ரிசல்ட் வந்து 6/2/24 ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து 6 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, பட் வந்து டைமிங் வந்து எப்பவும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்சளவு எல்லாருமே வந்து 6/2/24 வந்து ஸோ எப்போவுமே செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ யாருக்கு வந்து வெப்சைட்டோட லிங்க் வந்து தெரியலன்னா கமாண்டில் நான் வந்து பின் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வெப்சைட்டை கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நடந்த கவுன்சிலிங்க்கான லிங்க், இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமோ இன் ஆப்டோமேட்ரிக் கோர்சஸ்க்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா செகண்டில் இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மில் வந்து டவுன்லோட் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஓகே சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸோ எந்த ஃபைலில் வந்து நீங்கள் பார்க்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, ஸோ அதில் நீங்கள் பார்க்கணுமா, டாக்குமெண்ட் ஸ்கேனரில் பார்க்கணுமா, அதில் ஃபைல் மேனேஜரில் பார்க்கணுமான்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். ஸோ உங்களுடைய ஃபோனை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மெத்தட் தெரியலன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணதும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபைல் மேனேஜர், உங்களுடைய ஃபோனில் வந்து ஃபைல் மேனேஜர்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் டவுன்லோட் பண்ணிங்களோ ஸோ அது எல்லாமே காட்டும். ஸோ அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் வைஸாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் யாரோ ஸோ அதை பொறுத்து தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் நீங்கள் வந்து செலக்ட் ஆனிங்கன்னு அர்த்தம். அண்ட் நேம் அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி அண்ட் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் அலாட்டட் ஃப்ரம் டு அலாட்டட் டு. ஸோ அதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் வந்து கிடச்சிருக்கும், பட் உங்களுக்கு வந்து பிடிக்காமல் இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து ரீ அலாட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஸோ அலாட்டட் ஃப்ரம்லேருந்து அலாட்டட் டூ, ஸோ உங்களுக்கு எந்த காலேஜிலேருந்து எந்த காலேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து வீடியோவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது வந்து டிப்ளமோ கோர்சஸ், அதாவது டிப்ளமோ ஆஃப் நர்சிங்க்கான பிடிஎஃப், ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து கிடச்சிருக்கு, பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி ஸோ திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் அவங்களுக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே தான் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணும். எனக்கு வந்து திருநெல்வேலி வேணாம், பிடிக்கலை, நான் செலக்ட் பண்ணது வேறு காலேஜ், பட் எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ நான் முதல்ல படித்த காலேஜ்லேயே வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் படிக்க முடியாது. ஸோ இந்த ரீஅலாட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு, ஸோ நீங்கள் அங்கே தான் வந்து கம்பல்சரியாக வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டருக்கான ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஒன் டே தான் கொடுத்துருக்காங்க, அதாவது 6/2/24 தான் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே டேட்டில் ரிசல்ட் பார்த்ததுமே எல்லாருமே உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அதை வந்து சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அவங்கள வந்து ஸோ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அலாட்மெண்ட் ஃப்ரம் டு அலாட்மெண்ட் டூன்னு சொல்லி இருக்கும். அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து சீட் கிடச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு ஸோ இந்த மாதிரி எம்டி காலமில் இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் சீட் கிடைக்கல. ஸோ இப்போ வந்து நியூவாக வந்து தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸோ ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் நியூவாக வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நியூ காலேஜ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஸோ உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக இங்கே தான் நீங்கள் படிக்கணும். சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க, பட் வந்து எனக்கு இந்த காலேஜ் பர்பஸ் ஹாஸ்டல் பர்பஸ் வந்து பிடிக்கலன்னா ஸோ அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதர்வைஸ் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம். காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 9 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு 9 முன்னாடி ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
அன்றி அலாட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து காலேஜ் லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து நியூ காலேஜ் வந்து கிடச்சிருச்சுன்னா, ஸோ நீங்கள் இப்போ ஓல்டாக படிச்சுக்கிட்டு இருந்த காலேஜ்லேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஸோ நியூ காலேஜுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ உங்களுக்கான டேட் வந்து 9-2 தான் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பொறுத்தளவு நீங்கள் அதிகமாக பே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. பட் வந்து நீங்கள் கம்மியாக அமௌண்ட் பே பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதை வந்து காலேஜில் விசாரித்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் செகண்ட் ரவுண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன், பட் வந்து செகண்ட் ரவுண்டில் எனக்கு சீட் இல்லை, செலக்டட் லிஸ்ட்டில் வந்து என்னுடைய நேம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், மேபி 1x1 ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து டிஃபார்ம் கோர்சஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டி ஆப்டோமெட்ரி கோர்சஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேபி அதர் கோர்சஸ் அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது, பட் கம்பல்சரின்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ 1x1 கூட வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸோ நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ எல்லோரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்ததுமே உங்களுக்கான ரிசல்ட்டுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை ஒரு பிரிண்ட் அவுட் ஃபார்ம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருமே வந்து காலேஜுக்கு ஸோ 9:00 முன்னாடி ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுமே நம்மளோட சேனலில் வந்து ஸோ ரிசல்ட் வந்து எப்படி பார்க்கணும், ஸோ எப்போ ரிலீஸ் ஆச்சு இதை பற்றி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸோ ஒரு கைட்லைன்ஸ் கிடைக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி அட்டன் பண்ணணும், ஸோ எப்படி ரிசல்ட் செக் பண்ணணும் ஸோ தெரியாமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நம்மளோட சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.